Hi students, இன்னைக்கு வந்து what is OR பார்ப்போம். ORல இருக்க models and applications of operation research. So ரெண்டு டாபிக்கையும் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணுவோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்ட் 2 பாருங்கள். So what is operation research? So operation research oda basics nama first part la paathirupom, but still second part paakravungalukku nam oru thara solikalam. So operation research is a scientific and quantitative approach to decision making that to optimize the performance of a complex system. So oru complex ana system, oru kadinamana vishayatha nama eppadi simplify panni easy ah da solve pannalam. So and the total process ah paakradhu da operation research. So it's a scientific and quantitative game solradhu vandu. So quantitative na numbers vechi paakradhu, scientific வந்து ஒரு process, அந்த process follow பண்ணி numbers யூஸ் பண்ணி ஒரு complex system எப்படி நம்ம வந்து simplify பண்ண முடியும் சொல்றதா operation research. So it is an interdisciplinary in nature, drawing concepts from mathematics, stats, engineering and computer science. So இது வந்து ஒரே ஒரு particular domain பேஸ் பண்ணி இல்லாமல் இட் இஸ் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி நேச்சர். இது எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா டொமைன்ஸ்லேருந்து அதோட டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆஸ் யூ நோ குவான்டிடேட்டிவ் சொல்லும்போது மேக்ஸு ஸ்டாட்ஸு இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாத்துலேயும் அதோட கான்செப்ட்ஸை டிரைவ் பண்ணிக்கும். அதனால தான் இது வந்து இன்டர்டிசிப்ளினரி இன் நேச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம LPன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ LP மாடல். ஸோ they are used to optimize a linear objective function subject to a set of linear constant. So linear சொல்றதோட மீனிங் என்னன்னா ஒரு கண்டினியூஸா ஸ்டேட்டா இருக்கிறது தான். ஸோ லீனியர்னா ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அப்படி லைனா இருக்கிறது லீனியர். ஸோ ஒரு லீனியர் லைன் சொல்கிற மாதிரி. ஸோ லீனியர் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் டு அ செட் ஆஃப் லீனியர் கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ LP மாடல்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரிசோர்ஸ் அலோகேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு தான் நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் மாடல் வந்து இன்டீஜர் ப்ரோக்ராமிங் மாடல்ஸ். ஸோ இன்டீஜர் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம IP மாடல்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து they are similar to LP. ஸோ லீனியர் ப்ரோக்ராம் they are similar to LP மாடல் but some or all of the variables are required to be integers. ஸோ இன்டீஜர்னா என்ன நம்பரை தான் இன்டீஜர் சொல்லுவோம். ஸோ நம்ம ஜீரோலேருந்து இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்டீஜர்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து வேரியபிள்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பி இன்டீஜர்ஸ். இதில் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து இன்டீஜர் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். ஸோ IP மாடல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ப்ராப்ளம்ஸ் வேர் தி வேரியபிள் ரெப்ரசன்ட் டிஸ்க்ரீட் குவான்டிட்டிஸ் சச் அஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஆர் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் டு யூஸ். ஸோ ஏன் இந்த இடத்துல நம்பர்ஸ் யூஸ் பண்ணால், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரியில் நம்ம எத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறத வந்து அந்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ப்ராடக்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லி வைக்கிறேன்னா அந்த 100 ப்ராடக்ட் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுவோம்ல, அந்த ரிசர்ச் பண்ணி அந்த சிஸ்டமை வந்து நம்ம கிளியர் அவுட் பண்ணுறது தான் இன்டீஜர் ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம ஒரு நம்பரை நோக்கி நம்மளோட ப்ராசஸ் கன்வெர்ட் ஆகும்போது அதை வந்து இன்டீஜர் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். நம்ம லீனியர் பார்த்த மாதிரியே இப்போ தேர்டு வந்து நான் லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல். ஸோ இதை வந்து நம்ம NLPன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் யூஸ் டு ஆப்டிமைஸ் அ நான் லீனியர் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் டு அ செட் ஆஃப் நான் லீனியர் கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ லீனியராக சொல்கிறது என்ன சொன்னேன் ஒரு கோர்வையாக இருக்கிறதா லீனியர் சொல்லுவோம். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஸோ அதை தான் நான் லீனியர் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா NLP models are used in problems where the objective function and constraints are non-linear, such as dynamic systems. So dynamic na meaning e vera. So dynamic na ஒரே ஏடியா இல்லாமல் அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம நான் லீனியர் சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்கும்போது அதை வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். டைனாமிக் சிஸ்டம்ஸை வந்து நான் லீனியர் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். NLPன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அதுதான் NLPக்கும் LPக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃப்ளோ மாடல்ஸ். ஸோ நெட்வொர்க் ஃப்ளோ மாடல்ஸ் வந்து they used to model problems involving the flow of materials, information or people through a network. So network flow models are widely used in transportation, logistics and communication system. So network flow சொல்லும்போது அது ஒரு process மாதிரி ஒரு flowல போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பால் எடுக்கிறோம், பால்லேருந்து தயிர் எடுக்கிறோம், தயிர்லேருந்து கீ எடுக்கிறோம். ஸோ அது ஒரு நெட்வொர்க் ஃப்ளோ மாதிரி. ஸோ இந்த ப்ராடக்ட் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்தான ப்ராடக்ட். ஸோ அந்த ஃப்ளோவில் போகிறது தான் நெட்வொர்க் மாடல் சொல்லுவோம். ஸோ இது மேஜராக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டமில். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பார்சல் சென்னையிலேருந்து டெல்லிக்கு அனுப்புறோம்னா அது டேரெக்டாக போகாது. நம்ம சென்னையிலேருந்து சென்னை ஹப்புக்கு போகும், சென்னை ஹப்லேருந்து ஏர்போர்ட் போகும், ஏர்போர்ட்லேருந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போகும். ஸோ இது ஒரு நெட்வொர்க் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை ஈஸ் பண்ணுறது தான் ஆப்ரேஷன் ரிசர்ச். அந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்ல நெட்வொர்க் ஃப்ளோ மாடல் வந்து இதுதான் டினோட் பண்ணுது. ஓகே, ஃபிஃப்த் டைப் வந்து கியூவிங் மாடல். Queuing model சொல்லும்போதே நீங்கள் யோசிக்கிற மாதிரி it's about queue. So these are used to model the behavior of a systems where customers or items arrive and wait in a queue before being served. So இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா service system, manufacturing and telecommunications. So நீங்கள் யோசிக்கிற மாதிரியே queuing மெத்தடுக்கு வந்து queue பேசிஸில் தான் இருக்கும். ஸோ கஸ்டமர் ஆர் ஐட்டம்ஸ் அரைவ் அண்ட் வெயிட் இன் தி கியூ பிஃபோர் பீயிங் சர்வ்டு. ஸோ இதுக்கு ஒரு வெரி பேசிக் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தியேட்டர்ஸில் போயிட்டு ஒரு பாப்கார்ன் வாங்குறதுக்கு நீங்கள் எப்படி கியூவில் நின்று நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் போகிறீங்களோ அதே கான்செப்ட் தான். ஸோ இதுவே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தால் ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து ஃபில் ஆகி அதை சீல் பண்ணி அதை வந்து பாக்ஸில் போட்டு போகிறது அந்த கியூவிங். அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணி இட் வில் சர்வ் அட் தி எண்ட். ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம கியூவிங் மாடல்னு சொல்கிறோம். Sixth one vandu simulation model. These are used to model the behavior of a complex systems over time. So simulation models can be used to study the performance of a system under different condition. Simulation sonale adu or testing concept da nama simulation solrom. So adha inga test new designs to evaluate the impact of changes in a system சொல்கிறோம். சிமுலேஷன் சொல்கிறது இப்போது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்டிங் மெக்கானிசம் தான் சிமுலேஷன் சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்தால் கூட மொபைலில் அதை வந்து ஒரு சர்டன் ஒரு மொபைல்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்டிங் ஃபேஸை தான் நம்ம வந்து சிமுலேஷனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சிமுலேஷனை யூஸ் பண்ணுறது தான் சிமுலேஷன் மாடல்ஸ் இன் ஆப்ரேஷன் ரிசர்ச். நெக்ஸ்ட் வெரி குட் அப்ளிகேஷன் ஆஃப் ஓஆர் வந்து மிலிட்ரி. ஸோ மிலிட்ரியில் ஓஆர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் யூஸ் டு ஆப்டிமைஸ் தி டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் சொல்கிறது நம்ம ட்ரூப்ஸு எக்யூப்மெண்ட்ஸு சப்ளைஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணோம் இன் ஆர்டர் டு அச்சீவ் தி மிலிட்ரி ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ ஒரு வார் நடக்கிற டைமில் ஒரே லொக்கேஷனுக்கு எல்லா ட்ரூப்ஸு சப்ளைஸு எல்லாமே அங்கே போயிடுச்சுன்னா இன்னொரு சைட்டில் வந்து டோட்டல் எம்டி ஆகிடும். நம்ம அந்த மாதிரி ஒரு வல்னரபிள் சுச்சுவேஷன் வர வைக்காமல் நம்ம என்ன பண்ணோம்னா அதை பிரித்து பெஸ்ட்டு எஃபர்ட்ஸ் போட்டு இங்கே ஒரு 50 பேர் அங்கே ஒரு 50 பேர் சொல்லி நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணி ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் ரிசர்ச் வில் ஹெல்ப் அ லாட். ஸோ அதனால தான் மிலிட்ரியில் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் இஸ் பீங் அடாப்டட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் வந்து இட் இஸ் யூஸ் டு ஆப்டிமைஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், ஆக்சஸ் ரிஸ்க், டெவலப் அண்ட் ஃபினான்ஷியல் மாடல்ஸ். ஸோ எங்கே ஓஆர் யூஸ் பண்ணுறோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் சொல்கிறத அதை ஸ்ட்ராட்டஜி வைஸ் நம்ம பார்த்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஓஆர் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஓஆர் இஸ் பீன் யூஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்விரான்மெண்டல். ஸோ ஓஆர் இஸ் யூஸ் டு ஆப்டிமைஸ் தி அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் சச் அஸ் லேண்ட், வாட்டர், ஏர் இன் ஆர்டர் டு அச்சீவ் என்விரான்மெண்டல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணோம். லேண்ட், வாட்டர், ஏர். ஸோ ஒருத்தருக்கு ஒன்று அதிகம் ஒன்று கம்மி இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வில் யூஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸில் ஓஆர் என்ன யூஸ் பண்ணுறோம்? ஓஆர் இஸ் யூஸ் டு ஆப்டிமைஸ் தி ஸ்கெடியூலிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் சச் அஸ் பிளேயர்ஸ் டு டெவலப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டீம்ஸ். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் இவன் நடக்கிறது ஈஸி கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் இவன் நடக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஃபிக்ஸ்டர்ஸ் கரெக்டாக போடணும், செமிஃபைனல் எல்லாம் ஃபைனல் இது எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டாக பண்ணி அதை ஸ்கெடியூல் பண்ணி பிளேயர்ஸை எங்கெங்கே எந்தெந்த டீமில் வைக்கணும், எல்லா டீம்லையும் பிளேயர்ஸ் இருக்காங்களா இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு தடவை ரீசெக் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதை இந்த ப்ராசஸை வந்து ஈஸி பண்ணுறதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஓஆர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் ஓஆர். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் ஓஆர் இஸ் யூஸ் டு ஆப்டிமைஸ் தி ஸ்கெடியூலிங், ரூட்டிங் ஆஃப் vehicles such as buses, train, airplanes and to improve the efficiency of transportation system. ஸோ எது நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியஸ்ட் வே சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான ரூட்ஸு, அதுக்கு தேவையான வெஹிக்கல்ஸு, பஸ்ஸாக ட்ரெயினாக ஏர்பிளைனாக இது எல்லாத்தையும் வந்து அவங்களே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ஈஸி பண்ணுறது தான் ஆப்ரேஷன் ரிசர்ச் யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆஃப் ஓஆர் வந்து டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் வந்து டெலிகம்யூனிகேஷன். டெலிகம்யூனிகேஷன் வந்து இட் இஸ் யூஸ் டு ஆப்டிமைஸ் தி டிசைன், பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் இன்க்ளூடிங் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் சச் அஸ் பேண்ட்வித் அண்ட் ஸ்கெடியூலிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ டெலிகம்யூனிகேஷன்ஸில் எங்கே நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச் யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கேஸான வீடு இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரே ஒரு டவர் இருக்கும். ஸோ ஏன்னா அதோட பேண்ட்வித் அதனால் கோப்பப் பண்ண முடியும். பட் அதுவே பக்கத்தில் ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, அந்த இடத்துல வந்து பேண்ட்வித் இன்னும் அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம நிறைய டவர்ஸ் வைக்க வேண்டியது இருக்கும், அதோட பேண்ட்வித் அதிகப்படுத்தணும், இல்லைனா இன்டர்நெட்டோட டேட்டா ஸ்பீட் அதிகப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம் சொல்கிறது ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து அது முன்கூட்டியே நம்மளுக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி மேஜர் அப்ளிகேஷன் வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட மாடல்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ரெண்டுமே பார்த்துருக்கோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.